முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 5, 14, 23 தேதிகளில் பிறந்த அன்பர்கள் எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, மேல்கூறிய தேதிகளில் பிறந்த அன்பர்கள் தன்னுடைய சுய விபரங்களை பகிர்ந்து கொள்வதிலோ அல்லது தன்னுடைய சுய விபரங்களை பதிவு செய்வதிலோ கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதிலும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, மேல்கூறிய தேதிகளில் பிறந்த அன்பர்கள் பத்திர பதிவுகள் சார்ந்த அனைத்திலும் ஒவ்வொரு எண்களையும் ஒவ்வொரு எழுத்துக்களையும் பிழையின்றி சரிவர பார்த்து அதன் பிறகு பதிய வேண்டும் என்பதை அடியார்கள் தன்னுடைய நினைவில் பதிய வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, மேல்கூறிய தேதிகளில் பிறந்த அன்பர்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் மிக மிக கவனித்து கவனத்துடன் பேச வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, மேல்கூறிய தேதிகளில் பிறந்த அன்பர்கள் ஒருவரினுடைய தனித்திறமையை கண்டறிந்து விட்டால் அந்த திறமையை மனதார பாராட்டுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் அந்த திறமைக்குரிய அங்கீகாரத்தை தரக்கூடிய இடத்தில் அடியார்கள் இருந்தால் மனதார அந்த அங்கீகாரத்தையும் தந்தருள்வது மிக சிறந்த பலனையும் கொண்டு வந்து இவர்களுக்கு சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, மேல்கூறிய தேதிகளில் பிறந்த அன்பர்கள் தேவையற்ற சிந்தனைகளை அதிகப்படியாக சிந்திக்காமல் இருப்பது இவர்களுக்கு நன்மையை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, மீனாட்சி அம்மன், பச்சை அம்மன் அல்லது மரகத கல்லால் வடிக்கப்பட்ட தெய்வீக திருவுருவ சிலைகள் அமைந்திருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வருவதும் மிக சிறந்த பலனை கொண்டு வந்து இவர்களுக்கு சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, மேல்கூறிய தேதிகளில் பிறந்த அன்பர்கள் கல்விக்கும் திறன் சார்ந்து இயங்கக்கூடிய மாணவர்களுக்கும் திருநங்கைகளுக்கும் இவர்களால் என்ற உதவிகளை செய்து வருவது அதிகப்படியான நன்மைகளை இவர்களுக்கு பெற்று தரும் என்று சொல்லுகிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உங்களை வந்து சந்திக்கின்றேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்துட்டு ஆல் ஆப்ஷன் தந்திங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்தடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலையும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம், நமசிவாயே.